வணக்கம் மக்களே, நான் உங்களோட தான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்கள் மீனவன் கடைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வகையான மீன்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல் மீன் தான். ஸோ என்னென்ன மீன்கள் வந்து என்னென்ன ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் இது வஞ்சிரம்னா, இது ஒரு மீன் வந்து 8 to 9 kilo சைஸ்னா, ரெண்டு மீனுமே சேர்த்து 19 kilo இருக்குண்ணா. இது வறுவுக்கும் சரி குழம்புக்கும் சரி பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு பெருசாகவும் இருக்கும். நீங்கள் தவாலை போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இது கிலோ 1250 ரூபானா மீட்டு மட்டும், தலை குடல் எதுவுமே உங்களுக்கு வராது, வெறும் பீஸாகவே வந்துடும். ஆமாம், வறுவுக்கும் சரி குழம்பு ரெண்டுக்குமே அட்டகாசமாக இருக்கும். வஞ்சரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 1 kiloக்கு மேலே போனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுங்கிறது 1 kiloக்கு மேலே இருக்க இருக்க வஞ்சரம் எவ்வளோ பெருசாக வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் உங்களுக்கு கூட அருமையாக இருக்கும். வஞ்சரத்துக்கு இருக்கணும் பார்த்தா வஞ்சரத்தை விட இது பெஸ்டா இருக்கும், பெஸ்டா இருக்கும். ஆனா சில பேருக்கு அது புதுசா இருக்கும், அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் மீனை பாக்குறதுக்கு. ஆனா வறுவலுக்கும் சரி குழம்பும் சரி வஞ்சரத்தை காட்டில் இதுல ஒரு எலும்புதான் இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். வறுவலுக்கும் குழம்புக்கும் சரி ஒரு முள்ளும் இருக்காது, பிள்ளைகளை சாப்பிட்றதும் சரி அவ்வளோ ருசியாக இருக்கும். பிரியாணி போடுறதுக்கும் சரி ஃபிங்கர் ஃபிஷ் போடுறதுக்கும் சரி அவ்வளோ ருசியாக இருக்கும், முள்ளுங்கிறது இதில் இருக்கவே இருக்காது. இது கடல் விரால்னா, இது கிலோ வந்து கம்மி தானா, 850 ரூபா தானா, வஞ்சரத்தை விட கம்மி தானா உங்களுக்கு, வஞ்சரத்தோட ரேட்டு கம்மி. ஆனால் வஞ்சரத்துக்கு மேலே பெஸ்ட்டாக வேணும்னா கடல் விரால் நீங்கள் எடுத்துக்கலாம்ண்ணா, மீன் அருமையாக இருக்கும்ண்ணா. இது கிளி மீன்ண்ணா, கிளி மீன்னா இது பாக்குறதுக்கு பாருங்க கிளி மாதிரியே இருக்கும். இந்த மூக்கு அந்த கலருமே ஒரு ஒரு கலரு, கிளி மீன் 2-3 வகை இருக்கு. ஆனா இந்த மூக்கை பார்த்தாலும் உங்களுக்கு கிளி மீன் மாதிரியே இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டு பெஸ்டா இருக்கும். ஆனா இது எக்ஸ்போர்ட் போயிருமாண்ணா. ஆமாண்ணா, ஒரு 1/2 kilo டு 1-2 kiloக்கு உள்ள ஐட்டங்கள் ஃபுல்லாமே எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடும். ஆனா அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம உங்கள் மீனவர்கள் மட்டும்தான் கிடைக்கும். எக்ஸ்போர்ட்டுக்கு போற ஐட்டத்தை கிடைக்கணும்னா உங்கள் மீனவர்கள் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஆமா, இது பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் போற ஐட்டம் தான். இது ஒரு மெடிசன் ஒண்ணுக்கு போகுதான். ஆமா, கிளிமீன்ல. ஆனா இது எக்ஸ்போர்ட் போறது பெஸ்டா இருக்கும். இப்ப எல்லாமே மக்கள் விரும்பி சாப்பிடுறது கிளிமீன் அதிகமா வந்து கேக்குறாங்க. இது அருமையா இருக்கும்னா. இதோட பிரைஸ் வந்துன்னா 480 ரூபா ரேஞ்சில் வரும்ண்ணா, 450 to 480 ரூபா ரேஞ்சில் வரும். இது பாறைண்ணா, முட்டைப்பாறை. ஆமாண்ணா, இது 12 kiloண்ணா. பாறைன்னா வெட்டு பாறை தான் மெயின். அதுல நம்ம கடற்கரையில பொறுத்த வரைக்கும் தலையும் குடலும் தான் ஃபர்ஸ்ட் போகும், அப்புறம்தான் வீட்டே வாங்குவாங்க. ஏன்னா தலை அந்த அளவுக்கு இருக்கும், டேஸ்ட் அருமையா இருக்கும். வறுவலுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட் முட்டைப்பாறை. இது கிலோ 650 ரூபாண்ணா. 650 ரூபா தலை குடல் எல்லாம் போதும், உங்களுக்கு மீட்டாவே வந்துடும். உள்ள ஒரு குடல்லாம் எடுத்துருவோம், மீட்டு வெறும் ஒரு எலும்புதான் இருக்கும். வறுவலு குழம்புக்கும் அட்டகாசமா இருக்கும். இதுவும் இது வந்து ஐனேசியாங்கிறதுனா. ஆமாண்ணா, ஐனேசியா ஒரு இதுல வரலான்னு சொல்லுவாங்க. இது பார்க்கவே அழகா இருக்கும். இது ஆமா, இது பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கலரும் சரி வித்தியாசமா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இது ரொம்ப அருமையா இருக்கும்ண்ணா டேஸ்ட். ஆனா எல்லாரும் இது வந்து புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. மக்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டத்தை சாப்பிட்டு பார்த்தாதான் என்னென்ன மீன் என்னென்ன டேஸ்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஊர் மக்கள் வந்து இந்த டேம் ஐட்டமே சாப்பிட்டுட்டு கடல் மீனை இப்போதான் பார்க்குறாங்க. விரும்பி சாப்பிட்டுட்டு வர்ற எல்லாருமே கடல் மீன் அதிகமாக வாங்குறாங்க. இப்போ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கு. நம்ம கிடைக்கும் பொறுத்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு வரனால அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குண்ணா. இது கேஜி வந்து 450 to 500 ரூபா ரேஞ்சில் வரும்ண்ணா, 450 to 500 ரூபா ரேஞ்சு தானே வரும். இது வந்து கேரைண்ணா, கேரை கேரை டீனான்னு சொல்லுவாங்க. ஃபாரின்ல இதே அதிகமாக போகும். இதில் மீட்டே வந்து உங்களுக்குலாம் ரெட் கலரில் இருக்கும். ஆமாம், ப்ரோட்டீன் அதிகமான உள்ளதுண்ணா. ஆமாண்ணா, இது வந்து பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு, உடம்பு மசாஜ் உடம்பு ஏறுறவங்களுக்கு இது அதிகமாக எடுப்பாங்கண்ணா. இது வந்து ப்ரோட்டீன் அதிகமான உள்ளது. சாப்பிட்றது கறி அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் எடுத்துகிட்டு வெறும் மீட்டை மட்டும் வந்து போடுவாங்க. அது மீட்டு வரவனுக்கும் சரி குழம்புக்கும் சரி எடுத்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஆனால் பாடி பில்டிங்கும் உயர்ந்தது, இது மட்டும்தான் அதிகமாக எடுப்பாங்க. இதை இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 450 ரூபா ரேஞ்சில் வருண்ணா, 450 ரூபா தான். கலிங்கன் முரல். ஆமாண்ணா, இது கடற்கரில் ஆரம்பத்தில் இன்னொரு பேர் என்னன்னா ஆல்பாஞ்சாண்ணா, ஆல்பாஞ்சா. அப்போ உள்ள பேர் ஆல்பாஞ்சா.
கடல்ல யாரு நின்றாலும் சரி ராக்கெட் வேகத்துல குத்திக்கிட்டு அந்த சைடு போயிடும். நல்ல சார்பா இருக்கும். அந்த பல்லையும் பாருங்க, அந்த பல்லு என்ன இதுல இருக்குன்னு. ராக்கெட் என்ன ஸ்பீட்ல போகுமோ அதை காட்டிலும் பயங்கரமான ஸ்பீட்ல போகக்கூடியது இந்த மீன். இது கலிங்க மரம் முள்ளு முழுக்கணும் பச்சையா இருக்கும்னா. இது வந்து கல்யாணக்கார வீட்டுக்கும் சரி ஃபங்க்ஷனுக்கும் சரி இந்த மீன் தான் அதிகமாக போடுவாங்க. பீஸ் அதிகமாக கிடைக்கும். முள்ளு முழுக்கணுமே பச்சை கலர்ல இருக்கும். ஆமாம், இது கல்யாணக்காரோட ஃபங்க்ஷனுக்கு அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் சரி அருமையாக இருக்கும். இதுக்கான மீன் இருக்கு. ஒரு ஒரு ஐட்டத்திலும் ஒரு ஆறு ஏழு வகையான மீன்கள் இருக்கு. ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல போனால் கலிங்க மரம். இது ரேட்டு வந்துன்னா 550 ரூபா ரேஞ்சில் வரும்ண்ணா. ஆனால் இது செப்பிலிண்ணா. ஆமாண்ணா, இது வறுவலுக்கும் நம்ம கொடுவா ஈக்குவல் இருக்குன்னு சொல்லலாம்ண்ணா. செப்பிலி ஆனால் வறுவலுக்கும் சரி குழம்புக்கும் சரி ரெண்டுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்ண்ணா. செப்பிலி மீன் அருமையாக இருக்கும், அருமையாக இருக்கும். வறுவலுக்கும் சரி குழம்புக்கும் சரி நம்ம கொடுவா ஈக்குவல், கொடுவா இல்லை கொடுவா ஈக்குவலுக்கு எங்களுக்கு மீன் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த செப்பிலி எடுத்துக்கலாம்ண்ணா. இது கேஜி வந்துன்னா 500 ரூபா ரேஞ்சில் வரும்ண்ணா. ஆமாண்ணா. ஆனால் இது சுறாண்ணா, பெரும்பாலும் எல்லா கடைகளுக்கும் இந்த மாதிரி சுறா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. பால் சுறா வரும். இது வந்து தாளஞ்சுறா. ஆமாம், இது கடற்கரையில் எப்படின்னா போட்லேருந்து வெளியில் வந்து எப்படியும் பார்த்தோன்னா ஒரு இன்றைக்கி காலையில் விடிய காலையில் ஒரு 6 மணிக்கு போட்லேருந்து வெளியே இருந்துச்சுன்னா மதியம் 1 மணி 2 மணி வரைக்கும் சும்மாவே கிடந்தாலும் உயிரோடு கிடக்கும்ண்ணா. மூச்சு வாங்கிட்டு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து புட்டு செய்வாங்கண்ணா. ஆமா, இதுல சுறா புட்டு. இதுல ஒரு முள்ளு எதுவுமே வராது. உள்ள எலும்போட மெண்டு சாப்பிட்ற மாதிரிதான் இருக்கும். இது ரெண்டா வட்டி அவிச்சு போட்டு உதுத்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு புட்டு மாதிரி பண்ணுவாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா சில பேர் இதெல்லாம் பால் சுறான்னு சொல்லி இது பண்ணுவாங்க. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் உண்மையான பேர் என்னங்கிற பாத்தீங்கன்னா இது தாளஞ்சுறா. ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. இது குரங்கு சுறாம்பாங்க, பாக்குற குரங்கு மாதிரி இருக்கு, குரங்கு சுறாம்பாங்க. இதுல எப்படின்னா இதுல உள்ள குடலும் முதற்கொண்டுமே மெடிசன் தானா. ஆமாண்ணா, இதுல உள்ள ஈரல் முட்டை எல்லாமே மெடிசன். குடல் புண்ணு ஆத்தக்கூடிய விஷயங்கள் இதுல இருக்குண்ணா. நம்ம பாறைக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இதுல வந்து குடல்லாம் கழிவு கிடையாது. அந்த ஈரல் அதோட முட்டைகள்லாம் சாப்பிடறது அவ்வளவுதான் இருக்கும். ஆமா, இது ஆண் சுறானா இது பெண் சுறானா? ஆமாண்ணா, இது ஆண் சுறா பெண் சுறா ரெண்டுமே. இது ஆண் சுறா பெண் சுறா எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஆண் சுறாவுக்கு இந்த மாதிரி தலைகளும் வரும்ண்ணா. ஆமா, இந்த மாதிரி ஆண் சுறாக்களுக்கு இருக்கும்ணா, பெண் சுறாக்களுக்கு இருக்காதுண்ணா. ஆமாண்ணா. ஓகேண்ணா. இது கேஜி வந்து 300 ரூபா தானே வரும். 300 ரூபா. ஆமாண்ணா, ரேட்டு கம்மியா இருக்கும். பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கும் சரி தவால போட்டு கொடுக்கலாம், எண்ணெயில போட்டு 65 மாதிரி பொறிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு முள்ளு இருக்காது. சும்மா இருந்தோம்னா பிள்ளைய விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் இது அருமையா இருக்கும்ண்ணா. ஆனா திருக்கண்ணா, இது வந்து திருக்கை. திருக்கை இது வந்து கட்டி திருக்கைன்னு சொல்லுவாங்கண்ணா. இது குழந்தை பிறந்தவர்களுக்கு பால் கொடுக்குறவர்களுக்கு நல்ல உயர்ந்த மீன் இதுதான். தாய்ப்பாலுக்கு பால் சுரக்கணுங்கிறப்ப திருக்க காரல் பால் சுரா மூணு ஐட்டம் சொல்லுவாங்க. அதில் ஒரு ஐட்டம் தான் திருக்க. இது 65 நீங்கள் வைக்கலாம், குழம்பும் வச்சு சாப்பிடலாம். குழம்புலாம் பூண்டு மிளகு போட்டு நம்ம கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகுலாம் போட்டு வைப்பாங்க, புளி ஊற்றி சுருக்குன்னு. அது இன்னைக்கு குழம்பு வச்சு அடுத்த நாள் சாப்பிடுவாங்க. அப்போதான் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். இது ஃபஸ்ட் நாள் குழம்பு வைக்கிறத விட இன்னைக்கு குழம்பு வச்சு, இப்போ காலையில் குழம்பு வச்சாங்கன்னா நைட்டு சாப்பிடணும். இப்ப நைட்டு குழம்பு வச்சு அடுத்த நாள் காலையில சாப்பிடும் போது இட்லி தோசைகளுக்கு சாப்பிடும் போது அட்டகாசமா இருக்கும். பிள்ளைகளுக்கு முள்ளு இல்லாம 65 மாதிரி பொறிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை கொடுக்கலாம். இது ரேட்டு வந்து 350 ரூபா தானா? 350 ரூபா தானா? இது பெஸ்டா இருக்குமா? இது மஞ்சள் கிளினா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து மஞ்சள் கிளினா. இது மஞ்சள் கிளி, வரிக்கிளி, வரிக்கிளின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 3 வகை வருது. எல்லாமே ஒன்னா கூட்டத்துல ஒன்னா தெரிகிறது. இந்த மீன்கள் ஃபுல்லாமே கூட்ட கூட்டமா ஒன்னா வருது. அதனால மொத்தமா வரனால ஒரேதான் நம்மளுக்கு வரும். இது மஞ்சள் கிளி, இது வரிக்கிளி, இது வட்டக்கிளிம்பாக தனித்தனியா வந்தா. ஆனா இது எல்லாமே மஞ்சள் கிளியோட சேர்ந்த வகை தான். வறுவலுக்கும் சரி குழம்புக்கும் சரி ரெண்டு அட்டகாசமா இருக்கும். இதோட ரேட்டு 200 to 250 ரூபா. லோ பட்ஜெட்ல வாங்கி சாப்பிடுறவங்க முள்ளு இருக்க கூடாது, வறுவல் குழம்புக்கு ரெண்டு தான் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மீன் வாங்கி சாப்பிடலாம், அட்டகாசமா இருக்கும். ஆனா இது கனவா? ஆமா, சாப்பிட்றதுக்கும் சரி 65 போடுறதுக்கு கிரேவி வைக்கிறதுக்கும் அருமையாக இருக்கும். கனவாவில் 2-3 வகை இருக்குது. இது வந்து பிலிக்கனவான்னு சொல்லுவாங்க, ஓட்டுக்கனவான்னு சொல்லுவாங்க, ஊசிக்கனவான்னு சொல்லுவாங்க எல்லா கணவன். இது வந்து பிலிக்கனவானா? இது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது பெரும்பாலும் எல்லா கடைகளுக்கும் இந்த கனவா வரவே வராது. இது உங்கள் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கனவாக்கள் வரும். இங்கே வரது ஊசிக்கனவாயும் இந்த சின்ன சின்ன கனவாயே தான் வரும்.
இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கனவா வேணும், எனக்கு 2 கிலோ சைஸ்ல வேணும், 3 கிலோ சைஸ்ல ஒரு கனவா வேணும்னு வாங்கினா உங்கள் மீனவர்ல உங்களுக்கு ரெடி பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. ஓகே, இது அருமையா இருக்குமா? இது வந்து கிலோ வந்து 550 ரூபாண்ணா. ஆமா, 450 ரூபாய்க்கு வரும்ண்ணா, அன்னைக்கு ஒரு ரேட்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு 550 ரேஞ்சில் நம்ம கடைக்கு வந்துருக்கா. ஓகே, ஆனா இது பால் ஊழினா? பால் ஊழி. ஆமாண்ணா, சில இடத்துல இதை மாவுலாம்பாங்க, சில இடத்துல சீலாம்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இது பேர் பால் ஊழி. ஊழியில ஒரு 5 வகையான மீன்கள் இருக்கு, 5-6 வகையான மீன்கள் இருக்கு. இது பால் ஊழின்னு ஒன்று வரும், கண் ஊழி வரும், கரை ஊழின்னு வரும். கரை ஊழிங்கிறது அரக்கு சைஸ்ல இருக்கும். இது பால் ஊழின்னு ஏன் சொல்றோம்னா, இது கலரை வந்து பால் கலர்ல வரும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும், முள்ளும் இருக்காது. ஊழிக்கு எப்படி முள்ளு இருக்குமோ அதே மாதிரிதான் ஒரே சைஸாக வரும். இது பால் ஊழி. இதுக்கு அடுத்த சைஸ் கரை ஊழின்னு இருக்கு. இதுக்கு மேலே போனீங்கன்னா மாவுளை வரும், தடியின் சீலா. ஆமாம், அதெல்லாம் வந்து பெஸ்ட்டான மீன்கள் தடியின் சீலா. அது இன்னைக்கு நம்ம கடைக்கு இன்னைக்கு வரல, போட்டு போனாலும் அது போட்டு அந்த மீன் வரல, இல்லாட்டி அந்த மீன் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குண்ணா. இது கேஜ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா ரேஞ்சில் வருதுண்ணா. இது பால் ஊழினா, ஊழிங்கிறது ஒரு 300-350 ரூபா ரேஞ்சில் வரும். இது பால் ஊழினா 450-500 ரூபா ரேஞ்சில் இது வரும்ண்ணா. சாப்பிட்றது அட்டகாசமாக இருக்குண்ணா. ஆனால் இது ராஜநகரண்ணா, ராஜநகர. இதை இந்த தாடி இடிமா வச்சு இது கடலில் போகும்போது அழகாக இருக்கும். இது வந்து மச்சமும் தரத்தில் வந்து கருப்பாக இருக்கே அப்படிம்பாங்க. இது மீனுக்கு எல்லா மீன்களுக்குமே வரும், எல்லா மீன்களுக்குமே இது வரும். அது மச்சம், இது என்ன நீங்களா போட்டு வச்சுக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா உங்களும் மீன் இப்போதான் கடல் மீனுங்கிறது சேலத்தில் வந்து இப்போ ஓடிக்கு இருக்கு. அம்மா பத்தில இப்போதான் எல்லாருமே இந்த மாதிரி மீன்களை பார்க்குறாங்க, தெரிய மாட்டுது. ஏன்னா ஒரு கடைக்கு போனோம்னா சங்கராஜன் சொல்லி கொடுத்துருவாங்க, என்ன கேட்குறாங்க சொல்றாங்கன்னு. உண்மையான பேர் நீங்கள் தெரிஞ்சு மீன் வாங்கணும்னு ஒரு இது வந்துச்சுன்னா உங்கள் மீனவன் அந்த கடைகளுக்கு நீங்கள் போய் எல்லா கடைக்கும் போனால் உண்மையான பேர்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீனோட பேர்கள் எப்படி எப்படி என்ன விவரங்கிறத நீங்கள் வந்தோடனே தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது பேர் ராஜ நகரம் சொல்லுவாங்க, உருட்டு நகரம் சொல்லுவாங்க, உருட்டு நகரம் சொல்லுவாங்க. ஆமா, அந்த மச்சத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது பேர் உருட்டு நகரை, ராஜநகரை கடற்கரை பார்த்தவரைக்கும் ராஜநகரை உருட்டு நகரம் சொல்லுவாங்கண்ணா. இது அருமையா இருக்கும்னா. இது கேஜி எப்படின்னு பாத்தீங்கன்னா 400 ரூபா ரேஞ்சில் வரும்ண்ணா, 400 ரூபா ரேஞ்சில் வரும்ண்ணா. ஆனா இது புறா மீன்ண்ணா. ஆமாண்ணா, பேரே வந்து புறா மீன் தாண்ணா. இது பேரு கலரும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அலசனம் எதுவும் அலசனம், முள்ளு ஒரு முள்ளுதான் வரும். மற்ற மீன்கள் மாதிரி சதை வந்து தனிமனாவோ இதாவோ இருக்காது. ஆமா, இதெல்லாம் வந்து இப்போதான் நம்ம மற்ற கடைகளோட அவ்வளோதான் நீங்க அது வராது. நம்ம கடைகள்ல அதிகமா வர்றது புறா மீன் வரும். சாப்பிட்றது வரவே ரொம்ப ரெண்டுக்கு அட்டகாசமா இருக்கும்ண்ணா. இது கேஜ் பண்ணீங்கன்னா 350 ரூபா ரேஞ்சில் வரும்ண்ணா, 300-350 ரூபாண்ணா. கிழங்கண்ணா இதுண்ணா, இங்க வந்து கிழங்கான்னு சொல்லுவாங்க, அது ஒரிஜினல் கிழங்கான் கிடையாது. அது பேர் வந்து தண்ணி பண்ணா அலைஞ்சாங்க உழஞ்சாம்பாங்க. அந்த மீனை தான் இங்கே கிழங்கான்னு சொல்லி சில்லி போடுவாங்க, வறுவலுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாரும் அந்த கிழங்கானு தான் கேட்குறாங்க வந்துட்டு. அந்த கிழங்கான் கிடையாது, ஒரிஜினல் கிழங்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கான். இதில் 2 வகை வரும், இது பால் கிழங்கா ஊசி கிழங்கா, இதில் இன்னொரு கிழங்கா வரும். ரெண்டுமே அட்டகாசமாக இருக்கும், முள்ளு வராது, முள்ளு வராது. நீங்கள் சமைச்சு எடுத்து சாப்பிடும்போது சதை தனியாக வரும், முள்ளு தனியாக வரும். பிள்ளைகள் கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இது கொலஸ்ட்ரால் லோ கொலஸ்ட்ரால் மெடிசன்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், கண் பார்வைக்கு அதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மீன் அட்டகாசமாக இருக்கும், ஃப்ரைக்கும் சரி குழம்புக்கும் சரி சூப்பராக இருக்கும்ண்ணா. இது ரெண்டுமே ஓகேண்ணா. இது கேஜ் வந்து 450 ரூபா வரும்ண்ணா. ஆனால் ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவோம்ண்ணா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும். நீட்டாக வெட்டி நீங்கள் ஃபோனில் சொன்னாலே போதும். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ், அம்மா பேட்டையில் உள்ள சரௌண்டிங்கில் உள்ள மக்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கனாலோட போதும். நாங்கள் என்ன மீன் இருக்குது, டெய்லி என்னென்ன மீன் வருதுங்கிறத உங்கள் ஃபோனுக்கு டெய்லி வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் நம்பர் சொல்கிற மாதிரி என்னன்னா 91-59-09-99-91ண்ணா நம்பர். இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். டெய்லி என்ன மீன் வருது, என்ன ரேட்டுங்கிறது உங்கள் ஃபோனுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே.